ஏய், உள்ள போக சொன்னீங்க என்ன பராக் பாத்துக்கிட்டு இருக்க? அது இல்ல சார், போலீஸ் வீடானு பார்த்தேன் சார். போலீஸ் வீடானு பாக்குறேன். என்ன பாக்குறீங்க? நான் கம்பு வேணா தவறு விடுவேன், ஆனா கைதிய ஒருபோதும் தவறு விட மாட்டேன். அதுவும் என் கண்ணு முன்னாடி. என்னையா பாக்குற? கூட்டுமா அவன உள்ள. என்ன சார், இந்த ஸ்டேஷன்ல யாருக்குமே பொறுப்பே இல்ல சார். என்னையா சொல்ற? ரெண்டு துப்பாக்கி வெளியே வச்சுட்டு உள்ள அப்படி என்ன சார் பண்ணிட்டு இருக்காங்க? யோ சார், சார் துப்பாக்கி பேசுது சார். யோ, அவர் துப்பாக்கி இல்லையா? கான்ஸ்டபிள் விக்ரம் ரொம்ப சின்சியரான ஆபீசர், அவர் தான் துப்பாக்கி தாங்கி பிடிச்சிங்கிற நினைச்சிங்கிறியா? துப்பாக்கி தான் அவரை தாங்கி கொண்டு இருக்கிறது. போதும் போதும் இரு, ஆல்ரெடி எக்கச்சக்கமான பிரச்சனையா? கூட்டுபோய் சீக்கிரம் சொல்றீங்க. யோ, எல்லா பசங்களும் பாஸ்போர்ட் ஆபீஸ்லயும் விசா ஆபீஸ்லயும் மொத்தமா கூடி நிக்கிறானுங்களாம். எல்லாம் ஃபாரின் பாப்பறானுங்களாம். ஒரே பிரஷர், பாதுகாப்பு கொடுக்க சொல்லி கூட்டுபோய் சீக்கிரம் போயா. யோ சார், நான் அக்யூஸ் தப்பிச்சு ஜெயிலுக்குள்ள வர்றான். ரிப்போர்ட்ல சைன் போட்டு போறான் சார். ரிப்போர்ட்ல சைன் போறானா? சரி சரி சரி, கூட்டு போ. யோ, அவன் இந்த செல்ல போடாத, தனி அந்த செல்ல போடு. ஓகே, இவனுக்கு அவனுக்கு கம்யூனிகேஷன் இருக்க கூடாது. ஓகே சார், போட உள்ள. என்ன தம்பி, புது அக்யூஸ்டா? என்ன தப்பு வந்துக்கிற? நீங்க தான் சார் சொல்லணும். டேய் நாய, டேய் நீ எப்படிங்க சார்? இப்ப பாருங்க, நான் போய் காட்டுறேன். ஒருத்தனை வெளியெடுத்து ஈசி, உள்ள அனுப்பித்து ஈசி. ஐயோ, இந்த ஆளு போலீசா? காலகட்டத்தில் யாருக்கிட்ட பரபரப்பா பேசலாம்னு பார்த்தா யாருக்கிட்ட பேசுறதுன்னு தெரியல. மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கேஸ்ல ஒண்ணும் இல்லையே. வேடிக்கையா இருக்கு சார், ஃபைல படிச்சு பார்த்துட்டோம், எதுவுமே இல்லைன்றீங்க. படிச்சு பார்த்துட்டு இல்ல, பிரிச்சே பார்த்துட்டேன், ஒண்ணுமே இல்ல. இந்த மாதிரிதான் சார், ஊருக்குள்ள நிறைய தப்பு நடக்குது சார், படிச்சு பார்த்துட்டு பாருங்க சார். மேடம், இந்த கேஸை நீங்க தான் டீல் பண்ண போறீங்களா? ஹலோ மேடம், உங்களதான். பெண்களுக்கு குடும்பம் இருக்கே தவிர குரல் கொடுக்க யாருமே இல்லை. குடும்பம், குரல், ஓஹோ, கூக்கு சார், குக்கு சார். தேவையானது தேடியும் கிடைக்காத என் தேவதைகளுக்காக சார், தேவையான தேடினாலும் தேவதை மூணு தே. தேனி மாவட்டத்துல இருந்து தேவாமிர்தமா இந்த தேவியானி வந்திருக்கேன். மேடம், நீங்களே மேடம், நம்மளோட பெரிய ஃபேன் மேடம், கோலங்கள் 1000 எபிசோட் விடாம பாத்துக்கோ. இந்த நேரத்துல எல்லாம் தேவையா? சாரி சார். அவங்க எவ்வளவு பெரிய படம் பண்ணிருக்காங்க தெரியுமா? சூரிய வம்சம். மேடம், அந்த பள்ளி வந்த சீன் இருக்கே, சலக்கு சலக்கு சரிக சேல சலக் சலக், ஏய் விளக்கு விளக்கு. நீங்க பேசிட்டு இருக்கிறது படத்துல வர தேவியானி, நான் சீரியல் தேவியானி. வக்கீல் தேவியானி. மிஸ்டர் வக்கீல் தேவியானி, இந்த நேரத்துல இந்த கேஸ் தேவியாயினி. காந்த கண்ணழகி, லுக்கு விட்டு கிக்கு எத்து, முத்து பல்லழகி, முத்து ஒண்ணு தாடி அப்படின்னு எங்களை பார்த்து பாடுறதுக்கு இந்த ஊருக்குள்ள ஒரு பசங்க இல்ல சார். இல்ல, இவர் இல்லையா என்ன சார்? நான் உங்களை சொல்லல, கண்ணி கழியாத கல்யாணம் ஆகாத கண்ணி பசங்களை நான் கேக்குறேன் சார். மொத்தம் மொத்தம் நாலுக்கா, மூணு தானே வந்துச்சு. அதான் ஸ்டார்டிங்ல கண்ணி கழியாதன்னு ரெண்டுக்கா வருதுல சார்.
அது கூட்டெழுத்து போல நம்ம தான் பிரிச்சு சார். நீங்க விசாரிங்க, விசாரிக்காம போங்க. இந்த கேஸை எடுங்க, எடுக்காம போங்க. ஆனா எங்களை சைட் அடிக்கிறதுக்கு இங்க பசங்க வந்தே ஆகணும். என்னையாது இந்த கேஸுக்கு எதிராக இன்னொரு கேஸ் வந்திருக்கு. பொதுநலமா பேசினாலும் அதுல ஒரு சுயநலம் இருக்கு சார் மார்பலஸ், எக்ஸலன்ட், டைல்ஸ், கடப்பா. இப்போ இங்க வாதாடினத கோர்ட்ல போய் வாதாடினீங்கன்னு வச்சுக்கேன், ரெண்டு பேருக்குமே சாதகமா வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. கங்கராஜ் ரிலேஷன், தங்கராஜ் ரிலேஷன் சார். சார் கொஞ்சமாவது ஹியூமானிட்டியோட நடந்துக்கங்க சார். அதியா சார், அவங்களோட நாயே நடக்கணும். யார் யாவா எனக்கும் தெரியல சார். ஒருவேளை டேய் விக்ரம், ஐயா அது வந்தையா? அது யாரு ஹியூமானிட்டியோட நடக்க சொல்றாப்ல, யார் அதுன்னு? ஹியூமானிட்டி ஐயா வெள்ளதா இருப்பா, நான் போய் கூட்டு வரேன். சீக்கிரம் போ, தட்டு கூட்டுமா சார். இஞ்சி டி வேணுமா, லெமன் டி வேணுமா? ஏடா இங்க நான் ஹியூமானிட்டி பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ இஞ்சி டி வேணுமா லெமன் டி வேணுமா கேட்டிருக்க. உனக்கு கொஞ்சமா ஹியூமானிட்டி இருக்காடா? கத்தாதனே, நீ கேக்குற டீயே மாஸ்டர்ட்ட கேக்குறேன், இருந்தா கொண்டு வரேன், அப்படி இல்லைன்னா இஞ்சி டி கொடுக்குறேன். குடிச்சிட்டு கூட பேச நான் வட்டா மாஸ்டர், நம்ம கடையில என்ன நினைச்சிட்டு இருந்தேன். நான் ஒரு லாயர். டேய் லாயர் வக்கீல் ஒன்னு தான சொல்ல போறீங்க? அதானே, நீங்க எத்தனை கேஸ் இந்த மாதிரி சமாளிச்சு நான் பாத்துるேன். நான் என்னதான் உங்க ஜூனியர்னாலும் நீங்க எமனே இப்படி மனிதாபிமானம் படுறது? மனிதாபிமானம் சூப்பரா சார். சார் சார், மனிதாபிமானம் அத பத்தி தான் நான் இங்க பேச வந்தேன். ஏப்பா இது தெரியுமா உங்களுக்கு? ஏப்பா மனிதாபிமானம் முன்னாடியே சொல்ல விடாதா? நல்லா தெரியுமே எனக்கு. மனிதாபிமானத்துக்கும் ஹியூமானிட்டிக்கும் என்ன கனெக்ஷன் சார்? இங்க இருக்கிற பசங்களா திடீர்னு ஃபாரின் போறதுக்கும், அங்க போய் ஃபாரின் ஃபிகர சைட் அடிக்கிறதுக்கும், அதனால நம்ம தமிழ் பொண்ணுங்கள்லாம் ஏங்கிறதுக்கும் ஒரே ஒரு ஆள் தான் சார் காரணம். யாருமா அது? அன்பு. ஏமா நம்ம ஊர் பசங்க பின்னாடி சுத்தும் போதே நீங்களும் அன்பு காட்டியிருந்தா, இப்ப அன்பு அவன் வேலையை காட்டியிருப்பானா? சார் இந்த கேஸ்ல நீங்க தலையிடாதீங்க. நீங்க சொன்னாலும் நாங்க தலையிட மாட்டோம். ஆல்ரெடி பேச விடுங்க சார். இந்த அன்பு இந்த உலகத்துல சின்னடா, இந்த உலகத்துல எங்க சுத்திட்டு இருந்தாலும் சரி, அவனை புடிச்சு நான் கொண்டு வரேன். அதுக்கப்புறம் என் பசங்க ஃபாதினுக்கு படிக்க போனாங்களா இல்ல அங்க இருக்க பொண்ணுங்க கையை பிடிக்க போனாங்களான்ட்டு அவனை புடிச்சிட்டு வந்து நான் கன்ஃபார்ம் பண்றேன். சீனியர் நான் வரும்போது விசாரிச்சு வந்துட்டேன், அவனே இங்க வரானா? அப்படியா? அப்ப சூப்பர். அவனே வரானாமா? அப்ப என்னன்னு பாத்துட்டு போயிடுவோம். சீனியர் என்ன உட்காந்துட்டீங்க? அவன் தான் வரல, பாத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி போயிடலாம். அவன் வரத்துக்கு வெள்ளிக்கிழமை ஆயிடுமே. வெள்ளிக்கிழமை தான் வரானா? அதுக்கு என்னடா பண்றது? வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணுவோம் சார். நீங்க எதுக்கு சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நானே இப்ப அவனை கூட்டிட்டு வரேன். எப்போ? வெள்ளிக்கிழமை. யோ அவனை தந்து விடியா சார்? அது பூட்டவே இல்ல சார். நானே திறந்து வரேன் சார். சார் நீங்க கவலைப்படாதீங்க சார், நான் போய் வெள்ளிக்கிழமை பிரின்ஸோட வரேன் சார். பிரின்ஸ்? அது யாருப்பா பிரின்ஸ்? அன்பு அன்புன் சொல்றீங்களா சார்? அவரை தான் சார் செல்லமா பிரின்ஸ்னு கூப்பிடுவோம். அப்ப பிரின்ஸ் வெள்ளிக்கிழமை வராதா? பிரின்ஸ் மட்டும் கிடையாது சார், கூட சேர்ந்து நானும் வரேன் சார்.
சீனியர், எல்லாரும் பிரின்ஸ் கூட போயிட்டாங்க, நீங்க போகலையா? நான் போனா இங்க கேஸையாவது பாத்துப்பாங்க. ஓ, அப்ப நீங்க கடைசி வரைக்கும் போகவே மாட்டீங்களா? அப்படி சொல்ல, போவேன். ஐயா, ஹியூமனிட்டி கேட்டிங்கல்ல? ஆமா, அதை கண்டுபிடிச்சிட்ட. எங்க இருக்கானா? ஹியூமனிட்டினா மனிதாபிமானம். ஐயா, பிரின்சிபல் தியேட்டர்ல பாருங்க ஐயா.